Vanakkam and welcome to Home Cooking. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி முட்டை மசாலா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள், மிளகாய் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்ச முட்டையை நாலு பக்கம் கீறி அந்த மசாலாவில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து மூணு வெங்காயம் சீவி அதில் போட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அடுத்தது ரெண்டு தக்காளி சீவினது அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து முக்கால் டீஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கிரேவி பிரமாதமாக இருக்குது. இதில் இப்போ இந்த வறுத்த முட்டையை எடுத்து அதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்த முட்டை மசாலா தயார். இது கொஞ்சம் நீங்கள் கொத்தமல்லி நறுக்கி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ முட்டைனாலே ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் அமேசான் அண்ட் 21 ஃப்ரேம்ஸ்.